ஸோ ஹேகிஸ் நான் உங்க இருந்த பாணி சீனிக்கு வந்து நம்ம டெஸ்னி அம்சோல்ஸ்லேருந்து உண்மையிலுமே ஒரு ஆச்சரியத்திற்கு உண்டான ஒரு சுவாரஸ்யமான செய்தி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் போன பதிவில் நம்ம சிவன் விஷ்ணு பிரம்மா அப்படிங்கிறவங்களை பற்றியும் இந்த அண்ட சராசரம் உண்டாவதும் அதற்குள்ளாக உயிர்கள் உண்டாவதெல்லாம் எப்படி அதற்கெல்லாம் ஆண் மக்கள் எப்படி ஏதுவான ஒரு காரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருணும் இப்போது இந்த எவல்யூஷன் ஜம்ப்னு ஒன்று இருக்குது தெரியுமா நம்ம வந்து பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது ஒன்று அடையிறோம் பார்த்தீங்கன்னா இதற்கு ஆன்மாக்கள் எப்படி உதவி செய்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்க போகிறோம் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் நடக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லை பட் இப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் சரி இப்போ அதுக்கு போகிறக்கு முன்னாடி டாக்டரோட சில விஷயங்கள் நமக்கு சொல்கிறாரு இப்போது இவர் வந்து பேஷண்ட்ஸ்கிட்ட அதாவது பேஷண்ட்டுங்கிற சப்ஜெக்ட்டுக்கிட்ட பேசும்பொழுது இந்த பிஎல்ஆரில் உட்கார வச்சு இந்த மாதிரி அட்வான்ஸ்டு சோல்ஸ்கிட்ட கேட்கும் பொழுது இந்த மாதிரி நீங்கள் நினச்ச மாதிரி உலகங்கள் உண்டு பண்ணுறீங்க அதில் வந்து இருக்கக்கூடிய உயிர்கள் உண்டு பண்ணுறீங்க நிறைய மாற்றங்கள் புதுசு புதுசாக ஏகப்பட்டதை உண்டு பண்ணிகிட்டே இருக்கீங்க இல்லையா எங்கேருந்து கிடைக்கிது உங்களுக்கு சக்தி அந்த அந்த அதை உண்டு பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு எங்கேருந்து சக்தி கிடைக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது அவங்க சொல்கிறது என்னென்னா சி சக்தி எங்கேருந்தும் இல்லை அந்த சக்தியினுடைய உருவாக தான் நம்ம இருக்கோம் சக்தி எல்லா இடத்துலையும் இருக்குது பட் இருந்தாலும் அதை மேனிப்புலேட் பண்ண தெரியற வரைக்கும் அந்த சக்தி வந்து நேரடியாக எங்களுடைய மாஸ்டர் டீச்சர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அவங்க மூலமாக எங்களுக்கு வருது அதை வச்சு நாங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அப்போ மாஸ்டர் டீச்சருக்கு எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டால் அங்கேருந்து வேறு ஏதோ ஒரு ஹையர் சோர்ஸ்லேருந்து இருந்து வருது அது எங்கேன்னு எங்களுக்கு தெரியாது பட் அந்த மாஸ்டர் டீச்சர் ஆகும்பொழுது ஸோ அவங்களுக்கு தெரியும் அது வேற எங்கேயோ இருந்த ஒரு ஹையர் சோர்ஸில் இருந்து வருது ஸோ எனர்ஜி எல்லா இடத்துலையும் இருக்குது அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு நியரஸ்ட் சோர்ஸ் யார் அப்படிங்கும் போது அங்கிருந்து நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு இவ்வளோ தான் எப்படி நம்ம வந்து நம்ம நம்ம தான் தெய்வம் அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சாலும் கூட கொஞ்சம் நாளைக்கு வந்து நம்மளோட பெரியவங்கள்ட்ட இப்படி இப்படி நிற்கிறோம் பார்த்திங்கன்னா போல் நம்ம அப்பா அம்மா நாடியே இருக்கும் அப்போ நம்ம கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம தனிச்சேன் நின்றுக்கிறோம் அப்போ அந்த வளர்ற வரைக்கும் அப்பா அம்மாவு நாடியே இருக்கிற மாதிரி அதே அதே தான் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா ஃபைன் அப்போது இந்த மாதிரி உருவங்கள்லாம் எப்படி உண்டு உண்டு பண்ணுது அப்படின்னு சொன்னால் எவ்ரி திங் இஸ் வைப்ரேஷன் எவ்ரி திங் இஸ் ஃப்ரீக்வன்சி எல்லாமே வந்து சவுண்டு தான் அலை தான் அலைவரிசை தான் அந்த இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது அந்த அலைவரிசையை கூட வந்து இவங்க எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்திகளை பயன்படுத்தி அந்த இடத்துல யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை எல்லாமே லைட்டு எல்லாமே வந்து ஒளி தான் லைட்டு சவுண்டு தான் வேறு தோடி வேறு எதுவுமே கிடையாது இது ரெண்டு தான் வந்து எல்லாத்தினுடைய பேஸ் ஸ்ட்ரக்சர் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ஸ் நம்ம வந்து சக்கரங்கள்னு சொல்கிறோம்ல இந்தியில் மண்டலா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா மண்டலங்கள் அப்படின்னு சக்கரங்கள்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி உயிரோட்டம் உள்ள சக்கரங்கள் நிறைய இடத்துல இருக்குது இந்த சக்கரங்கள்லிருந்து சக்தி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி நிறைய சக்கரங்கள் இந்த நிறைய அந்த மண்டலங்கள்னால நிறைய வந்து இந்த மாதிரி உயிர் பிணைப்புகள்லாம் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ அது அது இது இது வந்து நம்ம பிக்கமிங் சூப்பர் நேச்சுரலில் பார்த்துருப்போமா இனிமே பார்ப்பமான்னு எனக்கு தெரியல ஏன்னா அதெல்லாம் ஷெட்யூல் பண்ணிட்டேன் ஸோ பார்க்கும் பார்க்கும்பொழுது அவங்க அந்த தியான நிலைக்கு போகும்பொழுது அவங்க அந்த மொத்தமாக அந்த சக்கரங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் சரிங்களா இது ஆக்சுவலாக எல்லாருனாலையும் பார்க்க முடியும் அதுக்கு வந்து நீங்கள் அந்த தியான நிலைக்கு போகும்பொழுது அந்த சக்தி மையத்திற்குள்ளே அருள் நிலைக்குள்ளே போகும்போது அருள் உலகத்திற்கு போகும்போது அந்த சக்கரங்களில் நம்ம கண்ணுக்கு தெரியும் அப்படிமாங்க இவங்களும் அதே விஷயம் தான் சொல்கிறாங்க ஸோ இது எல்லாம் தான் இந்த அண்ட சராசரம் யுனிவர்ஸ்னுடைய பில்டிங் பிளாக்ஸ் இந்த சக்கரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா அது வந்து உயிரோட்டம் உள்ளதாகவும் சக்தி மையங்களாக அது வந்து வேலை இருக்கு இதெல்லாம் இவங்க தான் உண்டு பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க அப்போ இந்த மாஸ்டர் டிசைனர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு அண்டத்தினுடைய ஒரு மூளையும் இன்னொரு அண்டத்தினுடைய மூளையும் எல்லையற்று பறந்து விரிஞ்சிருக்கக்கூடியது அதனுடைய ஆதியும் அந்தவுமே தெரியாத அளவுக்கு அவ்வளோ விரிஞ்சிரு பறந்து விரிஞ்சுருக்கக்கூடியது இந்த மாதிரி மாஸ்டர் டிசைனர்ஸ் எல்லாம் இப்படிப்பட்ட இந்த எல்லையில்லாது பறந்து விரிஞ்சிருக்கக்கூடிய அண்டத்தினுடைய ஆதியும் அந்தமும் தெரிந்தவர்களாகவும் அதை இரண்டையும் அப்படிக்கா கனெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமைசாலிக்கலாம் அவ்வளோ பெரிய ஆட்டக்காரங்களா அவங்க எல்லாமே ஸோ அவங்க தான் அந்த மாஸ்டர் டிசைனர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்களால நொடி பொழுது நினச்சதை நினச்ச மாதிரி அவர்களால் எது வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற அளவுக்கு பெரிய பெரிய ஆளுங்க ஸோ இந்த மாதிரி அவங்கள என்னென்னலாம் சொல்கிறாங்க பாருங்கள் மாஸ்டர்ஸ் இல்லாட்டி கிராண்ட் மாஸ்டர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க ஸோ இவங்கள்லாம் தான் இப்போ மேலே வானத்தெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த நட்சத்திர கூட்டங்கள் சொல்லுவாங்கள்ல ஸ்டார்ஸு கேலக்சிஸ் அதுக்கப்புறம் ஸ்டார் க்ளௌட்ஸ்னலாம் சொல்லுவாங்க நெபியுலா அப்படி சொல்லுவாங்க நெபியுலா அப்படிங்கிறது வந்து அந்த நட்சத்திரம் உருவாவதற்கு முன்னதாக ஒரு புகை இருக்கும் அது பேர் நெபியூல் அப்படிங்கிற ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்போ இதெல்லாம் ஒரு கிராண்ட் மாஸ்டர் ஒரு பெரிய மாஸ்டர் டிசைனர் ஒருத்தர் உருவாக்கி அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபியூ மினிட்ஸில் போன மாதிரி இருக்கும் நமக்கு பல கோடி வருஷம் கடந்த மாதிரி இருக்கும் அப்போ அவங்க அந்த ஒரு சீடு போட்டதான் அது இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு அதெல்லாம் இவங்களுடைய வேலையாக தான் இருக்கலாம்ல அப்படிங்கிறார் பட் ஆக்சுவலாக இருக்கும் வேற வேற எப்படி உதாகறது ஒரு 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 ஸ்பார்க் ஒன்று வரணும்ல அந்த ஸ்பார்க் அவங்க தான் ஏற்படுத்துகிறாங்க அந்த இடத்துல இந்த இட்டர்னல்ஸ் படத்தில் இந்த செலஸ்டியல்ஸ்னு ஒரு கேரக்டர் வரும் கேட்டதானா அந்த மாதிரி தான் ஆனால் என்ன செலஸ்டியல் கேரக்டருக்கு வந்து உருவம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இங்கே வந்து உருவமெல்லாம் இல்லை அது ஒரு கற்பனையினால் உருவமாக வடிச்சுட்டாங்க இங்கே உருவமெல்லாம் இல்லை ஆன்ம ரீதியாகவே அவர்கள் வந்து இருக்காங்க இதில் அப்போது நம்ம உயிர் உள்ளதும் உயிராற்றதும் உண்டான எல்லா விஷயங்களுமே இவங்க தான் வந்து படைக்கிறாங்க இப்போ முந்தைய பதவி அந்த ஹியாந்துன்னு ஒருத்தங்களை பார்த்து தெரியுமா மலைகள் உருவாகுன்னா அந்த மலைகளில் வந்து மரமட்டையை உயிர்கள் உண்டு பண்ணுறதுக்கு உண்டான அந்த சோர்ஸ் அவங்க தான் வந்து ஏற்படுத்தி ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ஆன்மாக்கள் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க இப்போது ஒரு கேஸ் நம்பர் ஃபிஃப்டி நைன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இவங்க சப்ஜெக்ட்டு இவங்க வந்து ஒரு ஹயர் சொல்லுவங்க இவங்களுடைய பேர் வந்து ஆன்ம பேர் என்னென்னா கேஏஎல்ஏ கலான்னு சொல்கிறதா இல்லை காலான்னு இல்லை காலான்னா கேடபிள் ஏஎல்ஏ ஸோ கலானே வச்சுக்குவோமா கேஏஎல்ஏ கலா அப்போ இதுதான் அவங்களுடைய ஆன்மூலகப் பேர் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களும் இவங்களுடைய சீனியர்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு உலகத்துக்கு போகிறாங்க ஏன்னா அங்கே வந்து ஒரு உயிரெல்லாம் உருவாயிடுச்சு உலகம் வந்து முழுசம் உருவாயிடுச்சு நல்லபடியாக இருக்குது பட் அங்கே ஒரு சின்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய வெஜிடேஷன் அதாவது ஒரு தாவர வகை பயங்கர வேகமாக அது வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது இது வந்து மற்ற தாவரங்களையும் அந்த அது அழிச்சுக்கிட்டே வந்துகிட்டே இருக்குது இந்த பிற தாவரங்களை உண்ணக்கூடிய உயிர்கள் வந்து உணவு இல்லாமல் அப்படி வாடி வதங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது இது வந்து எவல்யூஷன் பேஸிஸில் இந்த படர்ந்து வரக்கூடிய தாவரம் அழிக்கவே முடியாத ஒரு தன்மைக்கு போயிடும் அப்படிங்கிறது இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படி பார்க்கும் பொழுது அந்த கிரகமே முழுசும் அழிஞ்சு போயிடும் இப்போ நம்ம வந்து உடனடியாக ஏதாவது ஒரு முடிவு அப்படிங்கிறத எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களுடைய குரூப்பும் சீனியர்ஸும் அந்த இடத்துக்கு போகிறாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இந்த அந்த அந்த உலகம் பார்த்தீங்கன்னா உலகம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் அது வந்து ஒரு ரெண்டு சூரியன் இருக்கக்கூடிய பைனரி சரிங்களா ரெண்டு சூரியன் இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக அந்த பூமி வந்து இப்படி இருக்குது அந்த பூமி வந்து நம்மளுடைய பூமியை விட பெருசு ஆனால் கடல் அமைப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா பெருங்கடல் ஓஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறவு தான் பூமியை கம்பேர் பண்ணும்போது ஓஷன்ஸ் குறவு தான் ரெண்டு சூரியன் இருக்குது ஒன்று பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரஞ்சு கலர் சூரியன் இன்னும் கொஞ்சம் ரொம்ப தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ரெட் கலர் சூரியன் இருக்குது இது ரெண்டுமே இருக்குது இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா நாலு நிலா இருக்குது இந்த மாதிரி ஒரு அமைப்பு கொண்ட ஒரு கிரகத்துக்கு தான் இவங்க வந்து போகிறாங்க இந்த கிரகத்துக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஜாஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இப்போ டாக்டர் ஒரு கேட்பரல நமக்காக இருந்தாலும் இந்த ஆர்வம் வரல இது பூமியிலிருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது அப்படின்ட்டு அந்த வந்து இவங்களால விலக்கி சொல்லவே முடியறது பிகாஸ் ஆன்மாக்கள் சொல்லக்கூடிய கணக்கு நமக்கு புரியறதே இல்லை ஏன்னா ஆன்மக்கள் வந்து இப்படி தாரணப்படி ஒரு கால் எட்டு எடுத்து வச்சால் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க ஆனால் இருந்து பல நம்ம கணக்கு சொல்ல முடியாத அளவுக்கு தூரமாக இருக்கக்கூடிய லைட் இயர்ஸ்லாம் பல தூரம் தள்ளி இருக்கக்கூடிய இடமா இருக்குது அதனால் வெரி அவே ஃப்ரம் அர்த்து அவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியும் ரொம்ப தூரம் நமக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லாத அளவுக்கு ரொம்ப தூரம் இருக்குது சரிங்களா அந்த இடத்துக்கு இப்போ இவங்க போகிறாங்க அப்போ போகும்பொழுது டாக்டர் கேட்குறாரு அந்த ஜாஸ்பர் அப்படிங்கிறத ஒரு ஸ்பெஷல் டியூட்டி ஒன்றும் அசைன் பண்ணியிருக்காங்க நாங்கள் அங்கே போகிறோம்னு யார் போகிறீங்க அப்படின்னா நாங்கள் ஆறு பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கோம் எங்கள் கூட ஸ்பெஷல் மாஸ்டர்ஸ் இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ அங்கே நாங்கள் உடனே போகிறோம் அவ்வளோ அர்ஜென்சி என்ன ஏன் அந்த இடத்துக்கு அவ்வளோ அடிச்சு பிடிச்சி போகிறீங்க அப்படின்னு கேட்டால் அங்கே வந்து நல்ல தடினமாக க கடினமான ஒரு ஒரு தண்டு வகை உள்ள ஒரு படர்ந்து வரக்கூடிய ஒரு இது வைன்ஸுன்னு தெரியுங்களா முழுமையெல்லாம் இருக்கும் அது வந்து படர்ந்து வரக்கூடிய ஒரு செடி வந்து அந்த பூமியில் அப்படியே படர்ந்துகிட்டே வந்துகிட்டே இருக்குது இது வந்து மற்ற செடி வகைகளை வந்து அழிச்சிருது அப்போ அந்த மற்ற செடி வகைகளை உண்ணக்கூடிய அந்த மிருகங்கள் வந்து இந்த செடி படர்ந்து வர்றதுனால அந்த செடி உண்ண முடியாமல் இது வந்து பசியில் தவிக்குது இந்த குட்டி மிருகங்கள்னால எந்த தடிமனானு இருக்கக்கூடிய அந்த படர் வகை தாவரத்தை சாப்பிட முடியறதில்ல ஸோ அதனால் அந்த ஒரு இது எவல்யூஷனில் மாறவும் போகிறது இல்லைங்கிறது நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அதனால் இதை ஸ்டாப் பண்ணியாகணும் வேறு வழியில் சீக்கிரம் போகணும் அப்படின்ட்டு அப்போது அந்த அந்த வைன்ஸ் அந்த பர பரவக்கூடிய அந்த கொடி வகை இருக்குல்ல அது எப்படி அழிக்கணும் அப்படின்னு இது பண்ணுறீங்க அது முழுசும் போட்டு தள்ளிடுவீங்களா ச்சே ஒரு உயிர் உண்டு பண்ணோம்னா அதை அப்படி வச்சு அதில் எப்படி மாற்றணும் தான் இது பண்ணுவோம் முழுசெல்லாம் யாரும் முடிக்கலாம் மாட்டாங்க அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு புதுசாக ஒரு மிருகத்தை உண்டு பண்ண போகிறோம் மேடராக தான் இப்போது ஒரு தாவரத்தை சாப்பிட்றக்கு ஒரு மிருகம் இருக்குன்னா இன்னொரு தாவரம் அந்த தாவரத்தை அழிச்சிக்கிட்டு இருக்கு அப்போ இந்த தாவ அழிக்கக்கூடிய தாவரத்தை கொண்டடலாமா மனுஷனுடைய புத்தி அதுதான் ஆனால் ஆண்மகள் எப்படி யோசிக்கிறவங்க ஏன் கொள்ளணும் அது உயிர் உருவாக்கி உருவக்கி முடியல அதை கொள்ளலாம் வேண்டாம் அதை சாப்பிட்றதுக்கு இன்னொரு உயிர் உண்டு பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே அப்போ எல்லாமே கோஎக்ஸிஸ்ட் ஆகிக்குமில்ல இல்லைன்னா ஒன்றா இருந்து இல்லையா இதுதான் நாங்கள் அங்கே போக போகிறோம்னா இப்போ என்ன மிருகத்தை கொண்டு வரீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ரினு குழா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிருகத்தை உண்டு பண்ண போகிறாங்களாம் இப்போ இந்த ரினு குழா அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ண போகிறீங்கன்னா ஏற்கனவே இருக்க ஒரு குட்டி மிருகம் இருக்குது நாலு கால் பிராணி ஒரு குட்டி மிருகம் இருக்குது அதை வந்து நாங்கள் மியூட்டேட் பண்ணிடுவோம் ஸோ டிஎன்ஏயில் ஒரு சில மாறுதல்கள் அப்படிங்கிறத ஏற்படுவோம் நாங்கள் வந்து மியூட்டேட் பண்ணிடுவோம் ஓ டிஎன்ஏ மியூட்டேஷன் பண்ணி இருக்கக்கூடிய மிருகத்தை வேறு மிருகமாக மாற்ற போகிறீங்க அப்படி தானே ஆமாம் அந்த மாதிரி தான் இப்போ நீங்களே இதை தனியாக பண்ணிடுவீங்களா இல்லை இல்லைப்பா நாங்கள் எங்கள் கிளாஸ்மேட்ஸ் ட்ரைனிங் கிளாஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் எங்கள் கூட ரெண்டு சீனியர்ஸ் இருக்காங்க ஸோ எங்களோட எனர்ஜி எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி அந்த மியூட்டேஷன் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு ஒன்று அப்போ இது எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும் வெயிட் எல்லாம் பண்ண முடியாது வெயிட்லாம் பண்ணுறதுக்கு இது பொது புதுசாக ஒரு அணு உண்டு வண்டி அது எவல்யூஷன் பத்து லட்சம் வருஷம் கழிச்சு வருது அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை உடனடியே இப்போ இந்த மிருகம் வந்தே ஆனீங்க அப்படி வெயிட் பண்ணோன்னா இந்த பூமி அழிஞ்சு போயிடும் அதனால் உடனே இது பண்ணோம்னா உடனேன்னா இப்போது இம்மிடியேட்டாக அந்த மிருகத்தை உண்டு பண்ணிடுவீங்கன்னா ஆமாம் அப்போது பூமியினுடைய கால கணக்குன்னு படி பார்க்கும்பொழுது பொழுது எவ்வளோ நாள் ஆகும் ஐம்பது வருஷம்தான் தான் ஆகும் பட் ஆண்மக்களான எங்களுக்கு அது சும்மா ஜஸ்ட் ஒரு ஒரு நாள் தான் இருக்கும் பூமியினுடைய கணக்கு பார்க்கும் போது அஞ்சு ஐம்பது வருஷம் எங்களுக்கு ஜஸ்ட் அது ஒரு நாள் தான் நாங்கள் வந்து அது உண்டு பண்ணிடுவோம் நாங்கள் வந்து அந்த குட்டி மிருகத்தில் இருக்க மாதிரி அந்த நாலு காலும் அந்த வயிற்று வயிற்றுப்பகுதியிலெலாம் வந்து டார்ஷோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வயிற்றுப்பகுதியிலாம் நிறைய ரோமங்கள் நிறைய அந்த மிருகம் நாங்களாம் அதை அப்படியே வச்சுட்டோம் சரி அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட் எப்படி இருக்கும் பார்க்குறது அப்படின்னு கேட்டால் நல்ல ஒரு கேர்வ்டான ஒரு மூக்கு வடிவம் இருக்கிற மாதிரியும் நல்லா அப்படி வாய் அப்படி குமிச்சுருக்கிற மாதிரியும் பெரிய உதடு பெரிய தாடை அதுக்கப்புறம் நல்ல வலுவான முன் தலை அதுக்கப்புறம் நாலு கால் இருக்குது காலில் வந்து இந்த ஹூவ்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல குழம்பு சரிங்களா பசு குதிரைக்கல்லாம் இருக்கும் வந்தீங்கன்னா அது பேர் குழம்புன்னு சொல்லுவாங்க அந்த ஹூவ்ஸ் அது அப்படின்ட்டு நம்ம ஒரு குதிரை சைஸ் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அப்படின்ட்டு அப்போ டாக்டர் கேட்குறாரு ஸோ ஒரிஜினல் மிருகம் வந்து எப்படி இருக்கு குட்டியாக இருக்காது ரினுக்குலா அப்படின்ட்டு அழகாக நல்ல ரெட்டிஷ் ப்ரௌன் ஹேரில் இருக்கும் நாங்கள் அதில் அப்படியே விட்டுட்டோம் உருவத்தை மட்டும் பெருசு பண்ணிட்டோம் அவ்வளோதான் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் புதுசாக உண்டு பண்ண மிருகம் வந்து நம்ம குதிரை சைஸ் இருக்கும் நீங்கள் குதிரையை விட அது புத்திசாலியாக இல்லை மக்கப்பண்டாரமாக அப்படின்னு கேட்டால் ஏ குதிரை விட அது ரொம்பவே புத்திசாலி இப்போ நம்ம பூமியில் இருக்க குதிரையே பயங்கர புத்திசாலி அதை விட அந்த ரிணுக்குழா அப்படின்னு சொல்லக்கூடியது நாங்கள் பயங்கர புத்திசாலியாக தான் இது பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அப்போ இந்த ரிணுக்குழா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜாஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பாக உண்டு பண்ணும் ஏன்னா இந்த ரிணுக்குழா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெரிய இருக்குது பார்த்தீங்களா இது வந்து அந்த தடிமனான அந்த படர்ந்து வரக்கூடிய அந்த கொடி கொடிவகை இருப்பாருங்க அதைத்தான் உணவாக உண்ணும் அந்த மாதிரி தான் இதை வந்து நாங்கள் வடிவமைச்சிருக்கோம் அப்படின்ட்டு அப்போது இதனுடைய இனப்பெருக்கம் எப்படி இருக்கும் வேகமாக இனப்ப பண்ணுமா இல்லை மெதுவாக இனப்பெருக்கம் பண்ணுவான்னு இல்லை இது வந்து மெதுவாக இனப்பெருக்கம் பண்ணக்கூடியது அவ்வளோ வேகமாக வந்து இனம் வளராது அதனால தான் ஒரே நேரத்தில் நாங்கள் கொஞ்சம் நிறைய இருனுக்குள்ள அந்த பெரிய உருவமாக கொண்டதை வந்து கொஞ்சம் நிறைய இது பண்ணிட்டோம் அப்போ அது இனப்பெருக்க காலத்தையும் இந்த கொடி படரக்கூடிய அந்த ஒரு காலத்தையும் நாங்கள் கணக்கிட்டு இது பண்ணும்போது கரெக்டாக ஒரு மாதிரி இது பேலன்ஸ் ஆயிடும் அப்படின்ட்டு ஸோ உங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சிருச்சா ஓ ஓதாரம் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு அந்த ஜாஸ்பியரில் வந்து அந்த சிஸ்டம் வந்து ஒரு பேலன்ஸ்டாக வந்துடுச்சு ஸோ எல்லாமே சின்ன தாவரங்களை சாப்பிடக்கூடிய அந்த குடி இரணுக்கலாவும் நல்லபடியாக இருக்குது அந்த பிரிஞ்சுசாக படர்ந்து வரக்கூடிய அந்த தாவர வகையை சாப்பிடக்கூடிய பெரிய இருனுக்களாகவும் இருக்குது ஸோ எல்லாமே வந்து நல்லபடியாக சுமூகமாக அந்த இடம் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ எவ்ரி திங் இஸ் பேலன்ஸ்ட் அப்படின்ட்டு இப்போ டாக்டர் ஒரு வார்த்தை கேட்குறாரு ஓகே ஸோ எல்லாமே நல்லபடியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு ஹையர் இன்டெலிஜென்ட் பீயிங் ஸோ மனிதனோ மனிதனுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய இன்னும் ஹையர் இன்டெலிஜென்ட் பீயிங் ஸோ அந்த மாதிரி உயிர்களை உண்டு பண்ணுறதுக்கு நீங்கள் எதாவது ஃப்யூச்சரில் எதாவது மேபி பிளான் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொன்னால் தெரியல இருக்கலாம் என்னோடய சீனியர்ஸுக்கு தான் தெரியும் எனக்கு அதை பற்றி தெரியாது அப்படின்னு ஒரே ஓர்டில் டாமால்டு ஓர்ட் முடிச்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் ஆண் மக்கள் அப்படிங்கிறவங்க பண்ணுறது உண்டு தான் சரிங்களா ஸோ நத்திங் இந்த த யூனிவர்ஸ் ஹேப்பன்ஸ் அட் எ ரேண்டம் நம்ம புதுசாக இவ்வளோ இவ்வளவு நாள் கண்டுபிடிக்காத ஒன்று விஷயத்தை நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்டெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ எதுவுமே எதுவுமே டவால் அப்படின்னு ஒன்று வந்து அந்த நம்ம சொல்கிற மாதிரி தான் கபால் அப்படின்னு ஒன்று ரேண்டமோ ஒன்று உருவாகிறது கிடையாது தெர் இஸ் எ ஸ்பார்க் ஃபார் எவ்ரி திங் எல்லாத்துக்குமே ஒரு காரண அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது ஸோ அந்த காரணகாரியத்தை உருவாக்குறது யார் ஆண் மக்கள் தான் ஸோ நமக்கு அப்பாற்பட்டு நிறைய விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்குல்ல யா யா இது 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 இப்படி இருக்கா இந்த டாக்டர் மைக்கேல் நியூட்டனுடைய புக்கே பார்த்திங்கன்னா இன்னொரு ரெண்டு புக் இருக்குது அது முடிச்சுட்டு இல்லை அது முடிக்கிறதுக்குள்ளேயே வேறு ஒரு புக் முடிஞ்சிதுன்னு வச்சுங்களேன் இன்னொரு டொலோரோ ஸ்கேனன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய புக் இருக்குது அவங்க முழுக்க முழுக்க ஏலியன்ஸ் பற்றி மட்டுமே தான் பேசுவாங்க சரிங்களா வெறும் ஏலியன் பற்றி மட்டும்தான் பேசியிருக்கோம் அது ஏலியனுக்கும் மனுஷனுக்கும் பூமிக்கு என்ன சம்மந்தங்கிறது மட்டு தான் இருக்கும் ஏலியன்ஸ் எப்படி மனுஷனாக பிறந்திருக்காங்கங்கிறதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள் அந்த புக்கை சீரிஸை கண்டினியூ பண்ணுவோம் ஏன் போட ஆரம்பிப்போம் ஏன் ஸோ இதுதான் இன்றைக்கி செய்தி பிடிச்சிருந்துருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இன்னும் அடுத்து டாபிக் இருக்குது எக்ஸ்ப்ளோரர்ஸ் அப்படின்னு சொல்லி வேறு வேறு கிரகங்கள் அண்டங்களை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ அதில் சந்திப்போம் அது வரையும் தொடர்ந்து நேரங்கள் நான் உங்கள் இடத்துல தான் நன்றி Let's see it! Let's see it!